வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க. முள்ளங்கி புளிக்குழம்பு பார்க்க போறோம். எண்ணெய் ஊத்திக்குவோம். வெந்தயம் புளிக்குழம்புக்கு வெந்தயம் போட்டாதான் கொஞ்சம் நல்ல வாசமா இருக்கும். கடுகு போடாதீங்க. உடம்புக்கு செய்ய காலம் கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் தேங்காய் புளி இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிழங்கு வேகட்டும். நீங்க முள்ளங்கி சாம்பார் இந்த பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நீ மூடிடுறேன். உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்க போட்டுக்கலாம். சரி, முள்ளங்கி புளிக்குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதோ அந்த எடுக்கிறேன் பாருங்க. வெந்துருச்சு. இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கிட்டோம். நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டும். உங்களுக்கு பத்துலன்னா நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு வேகட்டும், எடுத்துக்கலாம்.